எஸ்தர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1. மொர்தெக்காயின் கனவு. அர்தக்சஸ்தா மாமன்னருடைய ஆட்சியின் 2 ஆம் ஆண்டில் நீசான் மாதம் 1 நாள் மொர்தெக்காய் ஒரு கனவு கண்டார். அவர் பென்யமின் குலத்தைச் சேர்ந்த கீசு என்பவரின் கொள்ளு பேரனும் சிமேயி என்பவரின் பேரனும் யாயிரின் மகனும் ஆவார். சூசா நகரில் வாழ்ந்து வந்த அவர் ஒரு யூதர். அரசவையில் பணிபுரிந்தவர்களுள் தலை சிறந்தவர். பாபிலோனிய மன்னராகிய நெபுகத்நேசர் யூதயா நாட்டு அரசராகிய எகோனியாவுடன் எருசலேமில் இருந்து சிறைப்படுத்தி சென்ற கைதிகளில் அவரும் ஒருவர். அவர் கண்ட கனவு இதுதான். பேரொளியும் இறைச்சலும் இடி முழக்கமும் நில நடுக்கமும் குழப்பமும் மண்ணுலகின் மீது உண்டாயின. 2 பெரிய அரக்க பாம்புகள் எழுந்து வந்தன. ஒன்றோடொன்று போரிட முனைந்து பேரொளி எழுப்பின. அதை கேட்டதும் நீதி வலுவா இறை மக்களுக்கு எதிராக போரிடுமாறு எல்லா நாடுகளும் முன்னேற்பாடாயின. மண்ணுலகின் மீது இருட்டும் காரிருளும் துன்பமும் கொடுந்துயரமும் பேரிடரும் பெரும் குழப்பமும் நிலவிய நாள் அது. நீதி வலுவா இறை மக்கள் அனைவரும் தங்களுக்கு வரவிருந்த தீமைகளை பற்றி அஞ்சி கலங்கினார்கள். சாவுக்கு தங்களையே ஆயத்தமாக்கி கொண்டு கடவுளை நோக்கி கதறி அழுதார்கள்.